Hi friends, நீங்க பார்த்துட்டு டெக் அப்டேட்ஸ் இன்னைக்கு 364வது வீடியோ. இந்த வீடியோலையும் எப்போ மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ரெட்மியோட ரெட்மி 10 சீரிஸ்ல 108MP கேமராவோட கொண்டு வர போறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியல்மியோட ரியல்மி 8 சீரிஸ்லையும் 108MP அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் டேட்டையும் வச்சிருக்காங்க. அது போக சாம்சங்லேருந்து வந்திருக்கிற மொபைலோட பிரைஸ் கார்டு, போஸ்கோலேருந்து லான்ச் ஆக போற போக்கோ F2 போல நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத வரிசையா பார்க்கலாம். அப்டேட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி லைக் டார்கெட் செட் பண்ணிப்போம். எப்பவும் மாதிரி தான், பெரிய வித்தியாசம் இல்லை, 1000 லைக்ஸ் டார்கெட். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. இப்போ என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் ஹுவாவேலேருந்து. இப்போ சைனாவில் ஹுவாவே P40 4G-யை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் ஹுவாவே நியூஸை பெருசாக கவர் பண்ண மாட்டேன். இதை ஏன் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹுவாவேயோட இந்த மொபைல் ரொம்பவே நல்ல மொபைலாக வந்திருக்கு. இந்த மொபைலில் கிரினோட கிரன் 990 அப்படின்ற சிப்ஸை கொடுத்துருக்காங்க. 6.1 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓலட் டிஸ்பிளேயோட இந்த மொபைலை கொண்டு வராங்க. இது ஒரு 4G மொபைலாக தான் வருது. இதில் 50MP-க்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் லைகா பிராண்டிங்கோட இந்த கேமராவை கொண்டு வராங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 16MP-க்கான அல்ட்ராவைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்டில் 32MP கேமரா, 3800mAh பேட்டரி, 22.5W-க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதை சைனாவில் 3988 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிரைஸில் ஒரு 45,000 பிரைஸ் கட்டில் பக்கத்தில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன, இந்தியாவுக்கு லான்ச் ஆனாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ ஒரு நல்ல மொபைலாக இருந்தது, அதனால உங்களோட ஷேர் பண்ணேன். அடுத்த அப்டேட் விவோலேருந்து விவோ S9. இந்த மொபைலோட லான்ச் டேட்டை இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை வர 3rd சைனாவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 44MP-க்கான கேமராவோட வரும். இதுக்கு முன்னாடியே ஒரு மொபைலில் 44MP கேமரா கொண்டு வந்திருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. சேம் அதே கேமரா தான். அது மட்டும் இல்லாமல் இதில் மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 1100 அப்படின்ற ப்ராசரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இதில் ஒரு லைட்டர் வெர்ஷனும் வரப்போகுது, விவோ V9E அப்படின்ற நேமில். இது மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 800 சீரிஸ் ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த ரெண்டு மொபைலும் வர 3rd லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்த அப்டேட் எம்ஐலேருந்து ரெட்மி நோட் சீரியஸை இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. நோட் 10 சீரியஸ் ஃபர்ஸ்ட் இதனோட பாக்ஸை அஃபீஷியலாக காமிச்சிருக்காங்க. ஆமாம், அஃபீஷியலாக அவங்களோட ஹேண்டில் இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துல லீக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 108MP அப்படின்றது இல்லை. ஆனால் இவங்க கையில் இருக்கிற அந்த பாக்ஸில் 108MP அப்படின்றத பார்க்க முடியுது. ஒருவேளை இது மேக்ஸ் வெர்ஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு ப்ரோ வெர்ஷன் ஏதாவது கொண்டு வர்றாங்களா இருக்கலாம். எப்படி பார்த்தாலுமே இப்போ 10 சீரியஸில் 108MP கேமராவோட வரப்போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, அவங்களோட அமேசான் பேஜில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்வீட் மூலமாகவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ட்வீட்டில் அவங்க இந்தியாவோட மோஸ்ட் லவபிள் ஸ்மார்ட் ஃபோன், 10th generation 108MP கேமராவோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் 108MP அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இங்கே ரெட்மியோட 10 சீரியஸ்லேயே 108MP வந்துருச்சு அப்படின்னா ரியல்மி சும்மா இருப்பாங்களா? ரியல்மி நேத்து சொன்ன மாதிரி தான், இப்போ அவங்களும் 108MP கேமராவோட ரியல்மியோட 8 Pro-வை லான்ச் பண்ண போறாங்க. இதுக்காக கேமரா இனோவேஷன் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி மார்ச் 2nd கன்சிடர் பண்ணாங்க. இதில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. தெளிவாக சொல்லிட்டாங்க, 108MP கேமராவை காமிக்க போறோம் அப்படின்றது. ஏற்கனவே தெரிஞ்ச கேமராவை புதுசாக என்ன காமிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக வர 2nd ஏதாவது டீடைல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது போக அந்த 108 அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. இந்த போஸ்டர்லயே அதை சுற்றி ஒரு இன்ஃபினிட்டி மாதிரியான ஒரு டிசைன் இருக்கிறத பார்க்க முடியுது. பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் 8 மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுவும் கன்ஃபார்ம் பண்ணுது, அவங்களோட 8 சீரியஸில் 108MP கேமராவோட கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது. ஸோ இப்போ 108MP அப்படின்றது ஒரு பெரிய கிரேஸ் ஆயிடுச்சு. 108MP இருந்தால் தான் அந்த மொபைல் அப்படின்னு ஆக்கிடுவாங்க போல இந்த வருஷத்துக்குள்ள. ஸோ இருந்தாலும் ஒரு நல்ல கேமரா கொடுக்கறது, மிட் ரேஞ்ச் மொபைலாக இருந்தாலும் நல்ல கேமராஸோட வர்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இங்கே எம்பி கவுண்ட் மட்டுமே மேட்ரு கிடையாது, அதுலேருந்து வர அவுட் புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 108MP எப்பவுமே நல்லா பண்ணியிருக்கு. ஸோ அவங்க கொடுக்குற ப்ராசரை பொறுத்து இருக்கு அதுலேருந்து வர அவுட் புட். பார்ப்போம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத. அடுத்த அப்டேட் ரெட்மிலேருந்து, நேற்று ரெட்மி K40 சீரியஸ் தான் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக வீடியோ தனி வீடியோ லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். இப்போ அதனோட இன்னொரு ப்ராடக்ட்னு லான்ச் ஆச்சு, அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஆமாம், அதனோட அவங்களோட லேப்டாப்ஸையும் லான்ச் பண்ணாங்க. ரெட்மி புக் ப்ரோ 15 அப்படின்ற மாதிரி லேப்டாப். இங்கே 1 இல்லை 2 இல்லை நிறைய லேப்டாப்ஸை லான்ச் பண்ணாங்க. இதில் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15-inch லேப்டாப். இதில் 3.2K சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு ஹையர் எண்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் i7 ப்ராசரோட எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதை தாண்டி இதை பற்றி சொல்லணும்னா நிறையவே சொல்லலாம். இவங்க i7 ப்ராசரோட மட்டும் இல்லாமல் i5 ப்ராசரோடையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரோ 14 அப்படின்ற நேமில் ஒரு 14-inch லேப்டாப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 2.4K ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. சரி, ஓவராலாக இதனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14-ல அந்த i5 வேரியன்ட் 50,000 அப்படின்ற இந்தியன் பிரைஸ்க்கும், அதே மாதிரி i7 வேரியன்ட் 67,000 அப்படின்ற இந்தியன்
வேரியன்ட் பிரைஸ்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுவே 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட வந்திருக்கிற அந்த வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா i5ல 56,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லயும் i7ல 62,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லயும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்தியாக்கு லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல, எனக்கு என்னமோ பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால இந்தியாவுக்கு லான்ச் பண்ணா என்ன, லான்ச் பண்ணாட்டே என்ன. அடுத்த அப்டேட் சாம்சங்கோட சாம்சங் M31S. இந்த மொபைலுக்கு 1000 ரூபாய் பிரைஸ் கட் கொடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. 19,500 ரூபாயில இருந்து இப்ப 18,500 ரூபாய்க்கு வந்திருக்கு. இந்த மொபைல்ல சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே, பஞ்ச் கோல் நாச், 64 MP கான மெயின் கேமரா, 32 MP கான ஃப்ரண்ட் கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. அதே எக்ஸினோஸோட எக்ஸினோஸ் 9611 ப்ராசர் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசரோட 18,500 ரூபாய்க்கு இந்த மொபைலை நீங்க வாங்குவீங்களா? ஒருவேளை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சுத்தமா ஒர்த்தே கிடையாது. நம்ம கொடுக்குற காசுக்கு கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா நீ உங்களுக்கு சாம்சங்லே F61 அதே மாதிரி சாம்சங்லேருந்து M51 போல மொபைல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அதை செக் பண்ணுங்க. இது என்ன பொறுத்த வரைக்கும் சுத்த வேஸ்ட். அடுத்த அப்டேட் போகோலேருந்து. போகோலேருந்து F2 இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்க F2 லான்ச் ஆறது அங்கங்க கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இப்ப ரெட்மியோட K40 தான் போகோ F2 வரும் அப்படின்னு நம்ம லீக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இதை கன்ஃபார்ம் பண்ற வகையில் அடுத்த ஒரு லீக் வந்திருக்கு. ரெட்மியோட K40 இந்த மொபைலோட மாடல் நம்பர் இந்தோனேசியாவோட டெலிகாம் சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு. ஸோ இதுல இங்க போகோ அப்படின்றது அந்த மாடல் நம்பர்ல தெளிவா எழுதியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதே மாடல் நம்பரோட இப்ப போகோ பிராண்டு கீழே ரெட்மியோட K40 சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு. இங்க குளோபலா ஏற்கனவே ரெட்மியோட K30 Pro-வை போகோ F2 அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. அதனால இந்த மொபைல் குளோபல் லான்ச்ல போகோ F3 இருக்கலாம். ஒருவேளை இந்தியாவில் கூட போகோ F3 அப்படின்ற நேம்ல லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா F2-ஐ ஸ்கிப் பண்ணிட்டோம் ஏற்கனவே லான்ச் பண்ணதுனால அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க வாக்கில் லான்ச் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்தியாவில் கூட போகோ F3 அப்படின்ற நேம்ல இந்த மொபைல் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இந்த மொபைலை பத்தி நேத்தே டீடைல் ஷேர் பண்ணிட்டேன். ரொம்பவே நல்ல மொபைல். Snapdragon 870 ப்ராசரோட 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள AMOLED டிஸ்பிளேயோட இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த அப்டேட் ஓப்போவோட ஓப்போ ஃபைண்ட் X3. இந்த ஃபைண்ட் X3 Snapdragon 870 ப்ராசரோட தான் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதனோட லான்ச் டேட் லீக் ஆயிருக்கு. இது கன்ஃபார்மா எடுத்துக்க வேண்டாம். March 11 இதனோட லான்ச் டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக இதனோட பிரைஸ் டீடைல்ஸும் கிடைச்சிருக்கு. இது வந்து யூரோப்போட பிரைஸ். ஸோ அதனால இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்க ஃபைண்ட் X3 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 89,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லையும் ஃபைண்ட் X3 நியோ அப்படின்னு ஒரு வேரியன்ட் வரப்போகுதாம் 62,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லையும் வருமா. அதே மாதிரி ஃபைண்ட் X3லேருந்து ஃபைண்ட் X3 லைட் அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் வருமா. இது 35,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இங்க அந்த 35,000 ரூபாய் வேரியன்ட் லைட்டர் வெர்ஷனாக இருந்தாலுமே ஃபைண்ட் X அப்படின்றதுனால ஏதாவது புதுசாக இன்னோவேஷனோட கொண்டு வருவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பிரைஸ்ல இந்தியாவுக்கு வராது. இதுல இருந்து ஒரு 5,000 ரூபாய் பக்கத்தில் குறைஞ்சுதான் இந்தியாவுக்கு வரும். அடுத்த அப்டேட் ஐக்கூலேருந்து ஐக்யூ நியோ 5 லான்ச் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வர March 16 லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் கிடையாது, சைனாவில். இந்தியாவில் இதனோட லான்ச் டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்த்துட்டு இருக்கோம். எப்போ லான்ச் ஆகலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வேறு வழி இல்லை, இப்படி தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. நீங்கள் பெருசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மொபைலோட லான்ச் 16 வச்சிருக்காங்க. இதில் Snapdragon 870 ப்ராசரோட இதுவும் ஆல்மோஸ்ட் போகோட F2 மாதிரியாக தான் இருக்க போகுது. இங்கே அதே மாதிரியான எல்லா ஸ்பெக்ஸ் டீடைல்ஸும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரைஸுமே அந்த மாதிரி கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதனோட லான்ச் டேட்டை 16 வச்சிருக்காங்க. 16 அப்புறம் ஏதாவது டீடைல் தெரிஞ்சதுன்னா உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைனா என்ன ஏன் எதுக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.